வெட்னஸ்டே நைட்டு எடுத்தது. இது வந்து நானும் கௌசிப்பா வந்து கொஞ்சம் வெளியே போனோம். என்னென்ன வந்து இந்த வீடியோ வெளியே போனதுக்கு உண்டான இதுவே இல்லாமல் மொக்கையாக முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக வந்து வெளியே போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வீடியோ கண்டென்ட் எடுக்கலாம்னு நானும் கௌசிப்பாவும் வெளியே போனோம். இது ஃப்ரெண்ட்ஸ் மொக்கையாக முடிஞ்சிருச்சு. என்ன மொக்கையாச்சுன்றது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீட்டிலருந்து கிளம்பிட்டோம். பசங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸாம் நடக்கிறதுனால அவங்கெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க, வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, நானும் கௌசிப்பா மட்டும் போகணும். எக்ஸாம் டைமுன்றதுனால ரொம்ப நாளாக வந்து வெளியே ஃபுட்டுன்றதே வந்து பசங்க கண்ணில் கூட காட்டலை நாங்கள். சரி ஓகே, நம்ம வெறும் லைட்டாக வந்து சாப்பிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி பசங்களுக்கு வாங்கிட்டு வரலான் தான் போனோம். இங்கேருந்து மெயின் ரோடு வந்தாச்சு. அப்படியே போயிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போகலாம், என்ன பண்ணலான்னு ஒன்றும் புரியல. வீட்டிலேருந்து கிளம்பிட்டுமோ தவிர வந்து எங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு புரியாமல் அப்படியே பார்த்துட்டே தான் போனோம். அப்படியே வந்து போகிற ஒரு சிக்னல் வெறியும் போனோம். அங்கே ஏண்டா போகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி வேணாம், இங்கே வேணாம், வேறு எங்கேயாவது போகலாம். பயங்கர டிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அந்த சிக்னல் கிட்ட. என்னடா இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமேனு ஆயிடுச்சு. வேணாம் வேணாங்க, நீங்கள் இப்படியே திரும்புங்க, இன்னும்லாம் போவேணா, நம்ம வீட்டுக்கிட்டவே போய் ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து அப்படியே திருப்ப சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபுட் கோர்ட் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட தான் இருக்குது. ஆனால் பாருங்கள், நாங்களே வந்து சாப்பிட்ணுன்னு போனாலும் வந்து கடை ஆளுங்களுக்கு பொறுக்கலையா என்னான்னு தெரியல, எல்லா கடையும் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தது. ஒன்று ரெண்டு தான் இருந்துச்சு, அதுவும் வந்து காஃபி அந்த மாதிரி தான் இருந்தது. நமக்கு தேவையான ஃபுட்டு மாதிரி எதுவுமே கடைங்க அங்கே ஓப்பன் இல்லை. அடைச்சி அப்படின்னு வெறுத்து போய், சரி போங்க வீடு போய் சேர வேண்டியதான், இன்றைக்கி கண்டென்ட் இல்லை அப்படின்ட்டு வந்து அப்செட் ஆகி வந்தாச்சு. அப்புறம் வந்து வீட்டுக்கிட்டவே வந்து ஒரு கேக் ஷாப் இருந்தது. சரி வரவே வந்துட்டோம், ரொம்ப நாளாக வந்து பசங்க வந்து கேக்கு கேட்டுட்ருந்தாங்க, அதையாவது வாங்கிட்டு போகலாங்க. வெறும் கையோடு எப்படி போகிறதுன்னு ஒன்றும் புரியாமல் வந்து, சரி ரொம்ப நாளாக தான் கேட்டுட்ருந்தாங்க. எக்ஸாம்ன்றதுனால நாங்கள் வந்து கேக்கே கண்ணில் காட்டலை. எக்ஸாம் முன்னாடியிலேருந்து ஐஸ்கிரீமும் கேக்கும் கேட்டுகிட்டே தான் இருந்தாங்க பிள்ளைங்க. பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு வந்து கேக்கு சுத்தமாக சேர மாட்டேங்குது, அலர்ஜி ஆகுது. ஒரு சில ஃபுட்டுலாம் வந்து ஒரு சிலருக்கு அலர்ஜி ஆகும்ல, அந்த மாதிரி தான். கேக் சாப்பிட்டாங்கலாம் உடனே வாமிட் பண்ணுறாங்க. நம்ம வாங்கி கொடுக்கூடாதுன்னு இல்லை, அவங்களுக்கு அலர்ஜி ஆகிறதுனால வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுவோம். ரொம்ப குழந்தைங்க கேட்டுகிட்டே இருக்கிறாங்களேன்னு மனசு கேட்கல, சரி வாங்கிட்டு போகலான்ட்டு வந்து பீஸ்லேயே வாங்கிட்டோம். ஃபுல் கேக்கு கூட வேணாம் அப்படின்னாரு கௌசிப்பா. சரி ஓகே, பீஸ்லேயே வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வாங்கிட்டு இவர் பாருங்கள், எப்போவுமே எந்த கடைக்கு போனாலும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கின திங்ஸ் வந்து வச்சுட்டு வந்துடுவார். அவங்க வந்து ப்ரெட்டு எக்ஸ்ட்ரா வாங்கினோம். ப்ரெட்டும் டோனட்டு மட்டும் இருக்கிற கவர் மட்டும் கொடுத்துருப்பாங்களாட்டிருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து பார்க்குறாரு, அடடா கேக்கு வச்சுட்டேனேன்னு. அவங்க எடுத்து கொடுக்கலையாட்டிருக்குது. அதுக்கப்புறம் திரும்பவும் போயிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்தார். இது வந்து நிறைய முறை நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கடையில் வந்து இப்படி தான் பண்ணுவார். காசுலாம் கொடுத்துட்டு நேராக கை வீசிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் எங்கங்க காணோன்னா அப்புறம் போய் திரும்ப வாங்குவார். அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக வந்து கேக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. போனோன்னா போயிருக்கலாம், வேறு ஃபுட் ஷாப் போயிருக்கலாம். எனக்கு பொறுத்தவரையும் இந்த டிராஃபிக் பார்த்தேன் பாருங்கள், வேணவே நான் வீட்டுக்கு போய் சேர்ந்தால் போதும் வாங்குங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டேன். எல்லா இடமும் டிராஃபிக்காகவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், போன நேரமே சரியில்லைன்னவோ. சரி அந்த ஃபுட் கோர்ட் போனால் அங்கேயும் வந்து நமக்கு கரெக்டாக ப்ராப்பராக அமையலையா, சரி வீடு போய் சேரலாம் வாங்க இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு.
எனக்கு வந்து ஆசை வந்து மிட் நைட்டில் வந்து சென்னை சுற்றி பார்க்கணுன்னு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நான் இங்கே வந்ததுலேருந்தே கேட்டுட்ருக்குறேன் கௌசியப்பாக்கிட்ட. கூப்பிட்டு போகிறேன்னு வார், அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ கூப்பிட்டு போகிறது நீங்கள் இன்னும் கொஞ்சம் லேட்டாக கூப்பிட்டு போயிருந்தா நல்லாயிருக்குமேங்க, கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருந்தேன். சரி, இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன்னாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடு வந்து சேர்ந்தாச்சு. கேக்கு மட்டும் வாங்கினோம், வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டோம். சரி, ஏதாவது மைல்டாக வாங்கிட்டு வரலான்னு போயிட்டோம், ஆனால் எதுவும் முடியல. சாய், இன்னைக்கு புடிச்சது வாங்கி வந்துக்குதே. உன்னோட ரியாக்ஷன் பார்க்குறேன். அன்ஹெல்தி காட்டுங்க. ஆ, அவங்க கத்துக்கிடு. சொல்லிட்டா மாடி 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 எடுத்து கையில வச்சு சாப்பிடுறாங்க. ரொம்ப அந்த இதுவாகுது. கேக்கு பார்த்த உடனே வந்து பசங்களுக்கு பயங்கர குஷியாயிருச்சு. கேட்டுட்டே இருந்தோம், அப்பெல்லாம் வாங்கி கொடுக்கல, திடீர்னு இன்னைக்கு கேக்கு வாங்கிட்டு வந்துருக்குறீங்க அப்படின்னுட்டு இருந்தாங்க. சரி, ரொம்ப நாளாக கேட்குறீங்களே, போனால் போதும், எக்ஸாம் வந்து இன்னும் ஒன்று தான் இருக்குது. சரி சரி, பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தான் சாய், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து. ஆனால் ஃபுல்லாக சாப்பிட மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வந்து சாய் கொஞ்சம் சாப்பிட்டு உடனே போதுன்னுவான். இது இப்பயே இல்லை, எப்பவுமே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயாவது கேக் ஏதாவது வெட்டினோம்னாலும் வந்து கொஞ்சம் தான், ஒரு ரெண்டு மூணு முறை வைப்பான், அதுவே போதுமா, ஒரு மாதிரி இருக்குதும்பா. போதும் போதும்டா, வச்சுட்டு வாமிட் பண்ணிடாதுன்னு பயந்துக்குவேன் நான். இந்த கலரே வந்து பயங்கர அட்ராக்டிவா இருக்குது, ஜூசியா இருக்கு. Some condition supply side. கேக்குன்றது வந்து வருஷத்தில் ஒரு முறை ரெண்டு முறை சாப்பிடுவோமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பசங்க பர்த்டேக்கு வாங்கணும், இந்த மாதிரி வாங்கவே மாட்டோம், ரொம்ப ரேர் தான். பர்த்டேவே வந்து ஒரு சில பர்த்டே வந்து ஏதாவது வந்துடும் இவங்களுக்கு கரெக்டாக, அப்போ தான் கோல்டு ஜுரம்னு வரும், கட்டாயிடும். மூணு பேருக்கும் பண்றோம்னா யாராவது ஒத்தறதுனாலும் ஒரு வருஷத்துக்கு கேக் வாங்க முடியாது ஆயிடும். போனோம், ஏதாவது வாங்கலான்னு இருந்தது. கேக்கு வந்து கொஞ்ச நாளாவே கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரி, வாங்கிட்டு போலாம் அப்படின்ட்டு அப்படியே இறங்கி வாங்கியாச்சு. கேக்கு சாப்பிட்றான்னா அதுல இருக்கிற சாக்லேட் மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். டார்க் சாக்லேட் சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.